அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைங்க இந்த நாளில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வந்து நடைபெறும் இப்போ மதுரையில் ம காலை எட்டு முப்பத்தி அஞ்சுலேருந்து எட்டு ஐம்பத்தி ஒம்போது நிமிடங்கள் நடக்கும் அந்த நேரத்தில் சுமங்கலி பெண்கள் வந்து தங்களுடைய மாற்றிக்கோங்க மாத்திக்கோங்க குறித்து ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி வீடியோ வந்து போட்டுட்டேன் ஒருவேளை அந்த நேரத்தை தவற விட்டவங்க மேலும் இன்றைய தினத்தில் தங்கம் வாங்கணும் அதாவது மாங்கல்யம் வாங்கணும் தங்கத்துல தாலி சரடு வாங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் எந்த நேரத்துல வாங்கலாம் என்பது குறித்தும் அது என்னைக்கு கட்டிக்கலாம்ங்கிறத குறித்தும் ஏற்கனவே அந்த வீடியோலயே வந்து சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க மேலும் உங்க ஊர்ல சிவபெருமான் கோவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்னைக்கு அங்கேயும் வந்து அந்த திருக்கல்யாண வைபோகம் வந்து நடைபெறும் அப்படி கோ உங்கள் ஊர் கோவிலில் எந்த டைம் ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறதையும் நீங்கள் போய் கேட்டுட்டு வந்து வச்சுட்டு அந்த நேரத்தில் கூட நீங்கள் தாலி சரடு வந்து கட்டிக்கலாம் இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மதுரை மதுரை டைம் வந்து ஃபாலோ பண்ணலை காலை ஒன்பது மணிலருந்து ஒன்பது முப்பது மணி வரைக்கும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க இது மாதிரி ஒவ்வொரு கோவிலும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் போய் கேட்டுட்டு வந்துட்டு அந்த சமயத்தில் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி வருதுங்க இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள்ல நம்ம தெரிந்தும் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு புண்ணிய கணக்குல சித்திரகுப்தர் வந்து சேர்த்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா போதும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வார்த்தையை நீங்கள் அந்த அன்னைக்கு ஒரு முறை சொன்னீங்கன்னா கூட உங்களுடைய பாவங்கள் எல்லாமே தீரும் அதனால் அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க இப்போது இந்த பதிவுக்கான விஷயத்தை வந்துட்டு பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வளர்பிறை பிரதோஷம் உண்டுங்க வளர்பிறை பிரதோஷம் அப்படின்னாவே நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதை எல்லாமே சிவபெருமானிடமும் நந்திபெருமானிடமும் வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான

ங்களுக்கும் ஒவ்வொரு கிழமையை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க சூரியன் அப்படின்னா ஞாயிறு திங்கள்னா சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க இல்லையா அந்தபடி பார்க்கும்போது ராகு கேது அதாவது நிழல் கிரகங்களான ராகு கேதுவுக்கு நாள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஞாயிற்றுக்கிழமையை தான் சொல்லுவோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி அந்த நேரத்தை தான் சொல்லுவோம் அதே நேரம் தான் பார்த்திங்கன்னா தினமுமே பிரதோஷ நேரமாகவே கணக்கிடப்பட்டு வருது அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமானது அப்படின்னு சொல்லலாம் எப்படி சனி பிரதோஷம் வந்து எப்போவாவது தான் அமையுமோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷமும் ஏன்னா ராகு காலத்தில் சிவபெருமான வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதே ராகு காலம் வந்து பிரதோஷமாக வர்றது அதவடை சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அதனால எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷனால் தவற விடாதீங்க வீட்டில் வந்து அசைவம் செய்யல சாப்பிடல அப்படிங்கும்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யறது அற்புதமான பலன் கிடைக்கும் கோவில் பக்கத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே கூட இந்த பிரதோஷ வேலையான மாலை நான்கு இருந்து ஆறு மணிக்குள்ள வீட்டிலேயே தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமான் படம் இருந்ததுன்னா அதை அலங்காரம் செஞ்சு பூக்கள் வச்சு தெரிஞ்ச சிவ சொல்லி வழிபாடு செய்யுங்க இல்லன்னா ஒரு தீபம் ஏற்றி வச்சாவது வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் வழக்கமாக சொல்கிற விஷயந்தான் கோவிலுக்கு போகும்போது வில்வே இலை வாங்கிட்டு போங்க மேலும் சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அப்படிங்கிறதுனால திருநீர் சந்தனம் தேன் பால் பன்னீர் இது மாதிரி பொருட்களை வந்து வாங்கிட்டு போங்க என்னென்ன பொருட்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்குங்கிறது ஏற்கனவே பழைய வீடியோக்களில் வந்து போட்டுட்டேன் அதனால இதுலேயும் சொல்லும்போது ரொம்ப வீடியோ பெருசாக போகும் மேலும் நந்தியம் பெருமாளுக்கு நீங்க மறக்காம அருகம்புல் செவ்வரளிப்பூ வில்வேலை இது வாங்கிட்டு போய் சாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் பிரதோஷ வேலை அதாவது அந்த ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிங்கன்னா மற்ற தெய்வங்களும் தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய அருட்பார்வையும் நம்ம படுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு முக்கியமான விஷயம் அதாவது ஒரு சில தெய்வங்களுக்கு ஒரு சில பூக்கள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதா கருதப்படும் எப்படி மகாலட்சுமி தாயாருக்கு தாமரைப்பூ மருதாணி பூ இதெல்லாம் சொல்லுவோம் அது மாதிரி தான் இப்போ சிவபெருமான் கோவிலுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் சரி வீட்லேயே படம் வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி மாதுளம்பழம் மரத்தினுடைய பூ இருக்குது பார்த்தீங்களா அதாவது பிஞ்சோடு இருக்கிறத பறிக்காதீங்க சில பூக்கள் பார்த்தீங்கன்னா பிஞ்சு வராது அது நம்மளுக்கு பார்த்தாவே வந்து தெரியும் அந்த மாதிரி பூக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் கோவிலுக்கு போனாலும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற தெய்வங்களத்துக்கே கூட நீங்கள் வந்து வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னா சொல்லலாம் இந்த மாதுளம்பழத்தை கொண்டு அர்ச்சனை செய்கிறது மாதுளம்பழத்தை கோவிலுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கிறது அந்த பூக்களை வச்சு அர்ச்சனை செய்யறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை வந்து கொடுக்கும் அதாவது செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த மாதுளம்பழ பூக்களுக்கு வந்து உண்டு உங்க வீட்டில் அந்த மாதிரி செடி இருக்கு மரம் இருக்குதுன்னா நீங்கள் அதை பறிச்சிட்டு போய் சிவபெருமானுக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்து நான் சொல்ல போகிறது மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம மனிதர்கள் எப்படி வித்தியாசமானவங்களோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுடைய தேவைகளும் ஆசைகளும் அப்படிங்கிறது வித்தியாசமானது ஒவ்வொருத்தங்களுக்கு பணம் தான் பிரச்சனையாக இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதது பிரச்சனையாக இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு நல்ல வசதியாக இருப்பாங்க ஆனால் நல்லா வந்து பொண்ணோ மாப்பிள்ளையோ வந்து கிடைக்காது திருமணம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று நோய்கள் வந்துட்டே இருக்கும் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துட்டே இருக்கும் டெவலப்மெண்ட்டே இருக்காது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் இந்த எல்லா பிரச்சனைகளும் தீரணும் நீங்கணும் அப்படின்னா மேலும் செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னாவே போதும் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரதோஷ நாள்னு மட்டும் கிடையாது தினந்தோறுமே காலையிலேயோ மாலையிலேயோ நூற்றி எட்டு முறை சொல்லும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சொல்லும் போதே அதிசயம் தரக்கூடிய மந்திரம் அப்படின்னு இது சொல்லலாம் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்ய செய்யவே அதுக்குண்டான பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போதே உங்கள் வாழ்க்கையில் வந்து அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும்னே சொல்லலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன மந்திரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சொல்லலாம்னு வந்து சொல்லிடுறேன் இது வந்து வழிபாடு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இப்போ வீட்டில் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா மந்திரம் வந்து நீங்கள் சொல்லாதீங்க நான் சொல்கிற ரூல்ஸ் ஒன்றே ஒன்று தான் பீரியட்ஸ் டைமில் கூட நீங்கள் மந்திரங்களை வந்து சொல்லலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்டீங்கன்னா மட்டும் மந்திரத்தை சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி இதை நீங்கள் இருந்தும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் தாராளமாக சொல்லலாம் வீட்டு பூஜைகரியில் தீபம் ஏற்றி வச்சு பிரதோஷ வேலையில் சொன்னாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் இல்லை உங்களுடைய வீட்டில் அசைவம் செய்யலை இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அது காரிய சித்தி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க அந்த சமயத்திலேயே கூட இந்த மந்திரத்தை நீங்க விளக்கம் பரவாயில்ல சொல்கிறது அற்புதமான பலன் தரும் ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா சகல காரிய சித்திக்கும் இந்த ஒருவரி மந்திரம் சொன்னீங்கன்னா போதும் என்ன தேவையோ அந்த கோரிக்கையை முன் வச்சு இதை சொல்லுங்க கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும் என்ன மந்திரம்னு நானும் சொல்லிக்காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்கறேன் பாருங்க ஓம் அங் உங் சிவய நம ஓம் அங் உங் சிவய நம ஓம் அங் உங் சிவய நம உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் நிறுத்தி நிதானமாக சொன்னேன் இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அங் உங் சிவய நம ஓம் அங் உங் சிவய நம ஓம் அங் உங் சிவய நம இப்படி தான் வந்துட்டு சொல்லுவாங்க இதை நீங்கள் பிரதோஷ நாளில் சொல்கிறதோ இல்லை தினமும் சொல்லுவதோ அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க மேலும் நாளுக்கு நாள் வந்து அதிசயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கும் வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கும் செல்வ செழிப்பு அதிகரிச்சுட்டே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு முறை சொல்லும் போதுமே நடக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து எல்லாரையும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க நேரம் கிடைக்கும் போது நூத்தி எட்டு முறை ஒரு பேப்பர்ல எழுதுறதும் கூட அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்